தீபிகா படுகோனே சம்பளம் படத்துக்கு பதினெட்டு கோடி ரூபாய் மயக்கம் போட்டு விழுந்துருக்காதீங்க உண்மைதான் ஷாருக்கானுடன் தீபிகா படுகோனே மிகவும் கவர்ச்சியாக ஜோடியாக நடித்த படம் பத்தான் இந்த படம் ஆயிரம் கோடி வசூலை தாண்டி புதிய சாதனை படைத்திருக்கிறது இதன் காரணமாக தீபிகா படுகோனே தனது சம்பளத்தை ஒரு படத்துக்கு பதினெட்டு கோடி ரூபாயாக உயர்த்திவிட்டார் யானை தந்தங்கள் வைத்திருந்ததாக வழக்கு மோகன்லாலை விசாரிக்க கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு யானை தந்தங்களை வீட்டில் வைத்திருந்ததாக மோகன்லால் மீது வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணை பெரும்பாவூர் கேரளாவில் உள்ள நீதிமன்றத்தில் நடந்தது அப்போது கேரள அரசு மோகன்லால் அரசாங்க அனுமதியை பெற்றுத்தான் யானை தந்தங்களை வைத்திருக்கிறார் எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேரள அரசு கேட்டுக்கொண்டது ஆனால் இந்த மனுவை எதிர்த்து கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் கேரள மாநில அரசு கேட்டுக்கொண்ட மனுவை த நிராகரித்தது மோகன்லால் மீது வழக்கை விசாரிக்கக்கூடாது என்ற கேரள அரசின் மனுவை நிராகரித்த உச்சநீதிமன்றம் ஆறு மாதத்துக்குள் இந்த வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் என்று பெரும்பாக்கம் உயர்நீதிமன்றத்துக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இதனால் கேரளாவில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் சில தினங்களுக்கு முன்பு மோகன்லால் வீட்டில் வருமான வரி சோதனை நடந்தது வியாபார ரீதியாக பல்வேறு தில்லுமுல்களில் மோகன்லால் ஈடுபட்டதற்கான ஆதாரம் சிக்கியிருப்பதாக வருமான வரி துணையினர் தகவல் தெரிவித்தார்கள் ராஜ்கபூர் பங்களா நூறு கோடிக்கு விற்பனை பழைய இந்தி சூப்பர் ஸ்டார் ராஜ்கபூர் அவர் மும்பையில் பிரம்மாண்டமான பங்களா கட்டியிருந்தார் அது ஒரு சுற்றுலாத்தலமாகவே மாறியிருந்தது இப்போது அந்த பங்களாவை விற்பது என்று ராஜ்கபூர் குடும்பத்தினர் முடிவு செய்துவிட்டார்கள் இந்த அடிப்படையில் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் ராஜ்கபூர் பங்களாவை நூறு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறது ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த இடத்தில் அடுக்கு மாடி குடியிருப்பு கட்ட ரியல் எஸ்டேட் நிறுவனம் முடிவெடுத்திருக்கிறது நேர்களே பரபரப்பான புத்தம் புதிய செய்திகளுக்கு செம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இலவசமாக சினிமா செய்திகள் உங்களிடம் வந்து சேரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஜெம் டிவி யூடியூப் சேனலின் வெற்றி உங்கள் கையில் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்